ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் பேக் டு ஜிஜிஸ் ஜங்ஷன். அண்ட் இன்றைக்கு ஜிஜிஸ் ஜங்ஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெசிபி வீடியோ வருது. ஓகே, ஜிஜிஸ் ஜங்ஷனை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். நெல்லிக்காயில் நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ இன்றைக்கு தொக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு 200 கிராம்ஸ் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் பேனில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அதில் வந்து நெல்லிக்காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes வந்து அதை நல்லா கொதிக்க விட்டு குக் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு இது நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிட்டேன். தண்ணி தனியாக, காய் தனியாக எடுத்து வச்சுட்டு அது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதிலேருந்து சீட்ஸ் எல்லாம் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இப்போ இந்த நெல்லிக்காயிலேருந்து இந்த சீடை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இது வந்து நீங்கள் இப்படி கையிலேயே சும்மா கட் பண்ணிங்கனாவே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என்ன, நீங்கள் எல்லா நெல்லிக்காயையும் பொறுமையாக கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் டைம் ஆகும், மற்றபடி நீங்கள் அதை வந்து ஈஸியாக எடுத்துடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். An apple a day keeps a doctor away அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் ஒரு ப்ராபப் கேட்டிருப்போம். ஸோ ஆப்பிளுக்கு ஈக்குவலான பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம ஊர் நெல்லிக்காயில் இருக்குங்க. இப்போ நம்ம எல்லா நெல்லிக்காயையும் கொட்டை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நான் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நிறைய பேர் அப்படியே கூட இதை வந்து ஊறுக்காய் மாதிரி கூட செய்யலாம். நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் ஊற்றி தாளித்து, நம்ம ஏற்கனவே நார்த்தங்காய் ஊறுக்காய் செஞ்சுருந்தோம்ல, ஸோ அதே ப்ரொசீஜர் நீங்கள் வந்து நெல்லிக்காய் இந்த ஸ்டேஜில் இருக்க நெல்லிக்காய்க்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் நான் வந்து இன்றைக்கி ஒரு தொக்கு மாதிரி செய்ய போகிறேன். அதுக்காக நான் இதை வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வர போகிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வர்றதுக்காக. இப்போ நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நெல்லிக்காய் பேஸ்ட் வந்து ரெடியாக இருக்கு. இதை நம்ம இப்போ வந்து தாளிச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய நல்லெண்ணெய் நீங்கள் ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் எண்ணெய் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண சில்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த நெல்லிக்காய் வந்து பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடலாம். நெல்லிக்காய் ஜென்ரலாகவே கொஞ்சம் துவர்ப்பு டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சில்லி பவுடர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ துவர்ப்பு பிடிக்குன்றவங்க நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டானா இப்போ நான் ஆட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் டர்மரிக் பவுடர், தேவையான அளவு சால்ட், அப்புறமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த நெல்லிக்காய் தொக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 to 3 weeks நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரெடிமேடாக டக்குன்னு ஒரு சைட் டிஷ் வேணும் அப்படின்றப்ப இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி நான் இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணப்பவே கடுகு ஆட் பண்ணியிருக்கணும், பட் நம்பிட்டேன். ஸோ இதை வந்து எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சென்டரில் கொஞ்சம் எப்படியும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி ஆகணும். அந்த நல்லெண்ணெயில் நான் தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து தாளித்து எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப கொஞ்சம் சில்லி பவுடர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ இந்த எண்ணெயிலேயே வந்து நான் அந்த சில்லி பவுடரையும் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் என்னென்ன மாதிரி மேக்கப்லாம் பண்ணியிருக்கேன்ட்டு. பட் நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குக்கிங் அல்டிமேட்டாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தானே.
இப்போ ஓரளவு எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி சூப்பராக குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த நெல்லிக்காய் தொக்கு கொஞ்சம் நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த நெல்லிக்காய் தொக்கு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அண்ட் தயிர் சாதம் எஸ்பெஷலி எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட்டாக இருந்துச்சு, நெல்லிக்காய் தொக்கு கூட. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெல்லிக்காய்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆட் பண்ணிக்கிறதுனால நம்ம ஒரு ஹெல்த்தியர் லைஃப்க்கு சீக்கிரமே மாறிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் ஜிஜிஸ் ஜங்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நார்த்தங்காய் ஊறுகாய் செஞ்சுருந்தோம். அது வந்து நிறைய பேர் அந்த ரெசிபி ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை செக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபியும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்றத எனக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஜிஜி. டேக் கேர் அண்ட் ஸ்டே ஹாப்பி.